வாழையில் பொதுவாக நம்ம வாழை காயாகவோ அல்லது கனியாகவோ சாப்பிட்றோம், அதுதான் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் இப்போ இங்கே நீங்கள் சில வாழை ரகங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வாழை சிற்றினங்கள்னு சொல்லலாம், வாழை ரகங்கள்னு சொல்கிறத விட இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிற்றினம். இப்போ நாம் நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் மூசா வெள்ளூட்டினா அப்படிங்கிற ஒரு சிற்றினத்தை சார்ந்தது. இதனுடைய காய்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்பிள் மருண் கலர்ந்து கலந்ததாக இருக்கும். இதனுடைய அந்த மேல் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த பார்க்குற கலர் தான், இது நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும். நீங்கள் அடுத்தது பார்க்குறீங்கன்னாக்க அடுத்து இந்த மூசா வெள்ளூட்டினான்னு சொல்லக்கூடியதை தவிர மூசா ஆர்னேட்டான் இருக்குது, மூசா அவரான்ஷியாக்கான் இருக்குது, மூசா லாட்ரேட்டான் இருக்குது, மூசா சாங்கியூனியான்னு சொல்கிறது இருக்குது, மூசா மண்ணின்னு சொல்கிறது இருக்குது. இந்த பாருங்க, இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணை பார்த்தீங்கன்னாக்க மூசா மண்ணின்னு சொல்கிறது. இதெல்லாம் இன்னும் காட்டில் தான் இருக்குது, காடுகளில் தான் இருக்குது, காடுகளில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, எங்கள் மையத்தில் இந்த மாதிரி வாழை சிற்றினங்களை சேகரித்து கொண்டு வந்து வச்சு இதை நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணி இப்போ ஏறத்தாழ ஒரு 50 வகையான ஆர்னமெண்டலுக்கு, அதாவது வந்து அலங்கார வாழைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரகங்களை நாங்கள் எங்கள் மையத்தில் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நீங்கள் எல்லாமே ஒரு ரெட்டிஸ் கலந்ததாக தான் இருக்கும். ஒன்று பூ தாமரை பூ மாதிரி இருக்கும் மூசா ஆர்னேட்டான்னு சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது மூசா மண்ணின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் தான் உங்களுக்கு சொன்னால் இப்போ மூசா வெள்ளூட்டினான்னு சொல்கிறோம். மூசா வெள்ளூட்டினாவிலேருந்து வந்த ஒரு வேரியண்ட்டு மூசா வெள்ளூட்டினான்னு ஒரு வகை இருக்குது. அந்த வகை என்ன பண்ணிங்கன்னா, நான் சாதாரணமாக நம்ம வாழை பழமாக பழுக்கும் அல்லது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த மூசா வெள்ளூட்டினா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விளைஞ்ச தார் நம்ம பருத்தி வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். வெடித்து அந்த வெடித்த தாரை நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதன் வாயிலாகவும் அதனுடைய ஆர்னமெண்டல் பொட்டன்ஷியலை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எங்கள் மையத்திலே நாங்கள் டெவலப் பண்ண ஒரு 50 வகையான வாழை ஹைபிரிட் கன்றுகள் நாங்கள் உங்கள் விற்பனைக்காக கூட எங்கள் மையத்தில் வச்சுருக்கிறோம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஆ சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன்னுங்களே. இப்போ இந்த மாதிரி வாழை கன்றுகளை ஆர்னமெண்டலுக்கு பயன்படுத்தலாங்கக்கூடிய ஒரு இது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் கர்நாடகா கேரளா பகுதிகளில் சில வாழை விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்டல் வேல்யூ உள்ள வாழை கன்றுகளை நட்டு இந்த பூக்களை மட்டுமே அவர்கள் சேகரித்து பம்பாய் கல்கத்தா போன்ற மாநிலங்களுக்கு கட்ஃப்ளவர் பொக்கே இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு இந்த மலர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.